டெல்லி G20 மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் உச்சகட்டத்தை எட்டியுள்ளன. வானிலை தகவல்கள் பாதுகாப்பு என டெல்லி முழுவதும் மாநாட்டிற்கு தயாராகி வருகிறது. G20 உச்சி மாநாடு டெல்லி பிரகதி மைதானத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாரத் மண்டபத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிறது. இதற்கு வருகை தரும் 20 நாடுகளுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் டெல்லியில் பல்வேறு நட்சத்திர ஹோட்டல்களில் தங்குகின்றனர். அமெரிக்கா, கனடா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் ITC, தாஜ் போன்ற நட்சத்திர ஹோட்டல்களை முழுவதுமாக பதிவு செய்து தங்குகின்றனர். தலைவர்கள் மட்டுமல்லாமல் 3500 சர்வதேச செய்தியாளர்களும் மாநாட்டிற்கு வருகை தருகின்றனர். இந்த ஆண்டு சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக கொண்டாடப்படும் நிலையில் புதுமையான திணை உணவு வகைகளை கொண்டு சர்வதேச தலைவர்களுக்கு உணவுகளை பரிமாற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதிலும் மாநாட்டில் பங்கேற்கும் அனைவருக்கும் சைவ உணவுகள் மட்டுமே பரிமாறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக பரிமாறப்படும் 500 வகையான உணவுகளில் பெரும்பாலானவை திணை, ராகி, ஜோவர் மற்றும் எல் உள்ளிட்ட தானிய வகைகளால் தயாரிக்கப்படுகிறது. ராகி லட்டு, பார்லி கீர், ராகி பர்ஃபி மற்றும் ராகி தோசை, காஜு பிஸ்தா ரோல், ராகி பாதாம் பின்னி, ராகி பணியாரம், மில்லட் கோலா உருண்டை, வாழைப்பூ வடை பட்டியலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதற்காக ITC மௌரியா, தாஜ், லீலா பேலஸ், ஷங்க்ரிலா, ராயல் பிளாசா, லீ மெரிடியன், ஓப்ரியான் என டெல்லியில் உள்ள சர்வதேச தர ஹோட்டல்களில் சமையல் கலைஞர்கள் கடினமாக உழைத்து வருகின்றனர். இந்தியாவின் விவசாய பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையில் டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் ஃப்ரம் ஃபார்ம் டு ஃபோக் என்ற தலைப்பில் இந்திய பாரம்பரிய விதைகள் மற்றும் தானியங்கள் கண்காட்சியும் லைவ் குக்கிங் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பீகாரின் லிட்டி சோக்கா, ராஜஸ்தானின் தால்பாடி சுர்மா, பஞ்சாபின் தட்கா தால், தமிழ்நாட்டின் ஊத்தப்பம், இட்லி, மசாலா தோசை, மேற்கு வங்கத்தின் ரசகுல்லா, ஜிலேபி போன்ற பல சிறப்பு உணவுகள் பரிமாறப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் கோல்கப்பா, தஹி பல்லா, சமோசா, பேல்பூரி, வடாபாவ், சட்பதி சாட் உள்ளிட்ட ஸ்ட்ரீட் ஃபுட் வகைகளும் பட்டியலில் இடம் பிடித்துள்ளன. முக்கிய தலைவர்களுக்கு தங்கமுலாம் பூசப்பட்ட பாத்திரங்கள், வெள்ளித்தட்டுகள், குவளைகள் உள்ளிட்டவற்றில் உணவு பரிமாற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக 15,000 பாத்திரங்களை ஜெய்ப்பூரைச் சேர்ந்த நிறுவனம் தயாரித்துள்ளது. வானிலை இடையூறு ஏற்படுத்தும் நிலை ஏற்பட்டால் அதற்கேற்றாற்போல திட்டமிட 15 நிமிடங்களுக்கு ஒருமுறை வானிலை குறித்த தகவல்களை அளிக்க மாநாட்டு வளாகத்தில் இந்திய வானிலை மையம் ஆய்வரங்கம் அமைத்துள்ளது. ஒவ்வொரு நாட்டின் தலைவர்களையும் சனிக்கிழமையன்று தனித்தனியாக பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்க உள்ளார். பின்னர் 9 மணி அளவில் மாநாடு தொடங்க உள்ளது. பாரத மண்டபத்தின் முதல் தளத்தில் உச்சி மாநாட்டின் முக்கிய கூட்டம் நடைபெறுகிறது. பின்னர் பல்நோக்கு மண்டபத்தில் குடியரசுத் தலைவர் இரவு விருந்து அளிக்கிறார். இந்த விருந்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலினும் கலந்து கொள்கிறார். மற்ற நாட்டு தலைவர்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வந்து செல்வதற்கு விமான நிலையத்தில் பிரத்யேக நடைபாதைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு காரணங்களுக்காக டெல்லியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநாடு நடைபெறும் நாடாளுமன்றத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் சிறப்பு விமானங்கள் நிறுத்துவதற்கான இடவசதிகளும் செய்யப்பட்டுள்ளன.